பாட்டு பாடும் சாமி வரட்டு அந்த தூரம் பிச்சிருங்க நீங்க அந்த நாய அடிச்சு பத்துங்க இசையாய் தமிழாய் இருப்பவனே பாருங்க ஆத்தா முத்து மாதிரி புடிங்க மாமா இதே
Oh,
மனோகரிக்கு தெரியுமா வாங்க பாடுனீல்ல அத மறுபடியும் மிருதங்கம்லாம் வாத்தியம் இல்லாம பாடுங்க கௌரி மனோகரி துணை இருப்பா கௌரி மனோகரியில என்ன அது என்ன ராகம் தெரியுமா சொல்லி அதுல ஒரு பாட்டு சொல்லு கௌரி மனோகரியில கௌரி மனோகரி பாட்டும் மாபமும் நாளைக்கு நான் போடுமா வேணாமா வணக்கம் ஐயா வணக்கம் நன்றி வருக மந்தாரி வரவேற்பது தமிழ் கலாச்சாரம் தமிழ் பண்பாடு தமிழ் மரபு அபச்சாரம் செய்தவராயின் உள்ளம் தேடி வந்தால் வீட்டுக்கு வந்தாலும் விபச்சாரம் செய்யக்கூடாது உபச்சாரம் செய்வது தமிழர் மரபு கண்டிப்பாக அப்பேற்பட்ட தமிழ் குடிகளே பிறந்ததாங்கள் வந்தவரை எப்படி வரவேற்க வேண்டும் என்ற முறையோடு வரவேற்க வேண்டும் கண்டிப்பாக சுவாமி நாங்கள் யார் தாங்களுக்கும் இந்த இடத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது தாங்கள் இந்த இடத்திற்கு வருவதற்கு உண்டான காரணம் என்ன தங்களுடைய நாமோதயம் என்ன என்பதை தாங்கள் எடுத்துரைத்தால் நான் தங்களை பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்ள ஏதுவாக இருக்கும் ஆகையினாலே தாங்கள் திருவாய் மலர்ந்தருளி தங்களுடைய விவரங்களை எடுத்துரைக்க அவளாக இருந்திருக்கின்றார் கண்டிப்பா தங்கள் ஆம் என்று ஒற்றுக்கொண்டால் நான் கேட்கும் கேள்விகளுக்கு தங்கள் பதில் சொல்ல தயாரா கண்டிப்பாக சுவாமி அடியேன் இந்த இடத்துல காவல் காத்துக் கொண்டிருக்கிறேன் சரி எனது தந்தையார் பேர் நம்பி தலைவன் இருக்கட்டும் முருகப்பெருமான் நேற்றுக்கிழனாக தெரிய விதத்தை நாங்கள் எல்லாம் குடும்பத்திலும் காவல் காத்து வரோம் நேற்றுக்கிழன் நேற்றுக்கிழன் அப்படின்னா என்ன என் தந்தைக்கு வந்து ஏழுமே ஆம்பளை பிள்ளை சரி ஆசைக்கு எப்படி ஏழு ஆம்பளை பிள்ளைன்னு உங்க அப்பாக்கு தான் பிறந்தீங்களா ஆமா ஒரு முடிவு கல்யாணம் என்ன உங்களுக்கு புரியல புதுமாப்பிள்ள உங்க அப்பாவா இருக்கிறவரு முது மாப்பிளை ஆயிட்டார் மாதிரி புது மாப்பிளா இருந்து சரி கல்யாணம் முடிக்க எங்க அப்பா எங்க அம்மா வந்து கல்யாணம் யாரு நடந்துச்சு எங்க அம்மா வந்து அப்பனுக்கு நீங்க பிறந்ததுக்கு அப்புறமா பிறகு முன்னாடி அப்புறம் எப்படி ஒரு அப்பா அம்மா சரி விடுச்சு தப்பேன் கல்யாணம் யாருக்கு நடந்துச்சு கல்யாணம் ஆம்பளைக்கும் பொம்பளைக்கு அப்படி சொல்லுங்க எந்த ஆம்பளைக்கும் எந்த பொம்பளைக்கு அப்பன்ற ஆம்பளைக்கும் ஆத்தாங்க சரி இப்ப ஒரு பொதுவா ஒரு ஆம்பளைக்கு ஒரு பொம்பளைக்கும் கல்யாணம் முடியும் பொதுவா ஆம்பளைன்னு அப்படி பொதுப்படையே சொல்லக்கூடாதுல பெண்மகள் யாரு நங்கை மோகினி அவர் ரெண்டு பேரும் யாரு புருஷன் பொண்ணுக்காக போறாங்க என்ன ஆக போறாங்க கணவன் மணிவாக போறாங்க அப்ப நம்பிராஜன் வந்து புருஷன் என்ன
ايه
ولي بيركي ولي بيركي نا ولي بيركي هذا ولي بيركي أبى يدي أنا ذي ذي لانه speaker speaker نا face رده نرتا speaker نا face speaker نا face إيه pair face رده petty إيه نا petty ولي petty إيه نا petty هذا بديا إنا وانر ماري بس ليه نا petty نه هذا يلا كنا ده يه شو ما برا يدي كيا face رده مايكي نيلا مايكي نا إنا تامل لا شول مايكي نا وا ما بيسر ولي عند بانغ ده راسي ولي بانغي. بيسر كندر ولي. هذا ولي بانغ كبير يدك بيرنا. ولي بانغي. ولي بانغي. أبو ولي بريكي نانه. هذا هذا. كده. أمري بارنا. هذا لونه تري هذا ولي. أمري بارنا. أمبل جايين دهنا أمبل بار. أمبل بار لك. أمري بارني لا بيرنا. تري. نيجي بيرنا يدك بتي. أبدا أنك أنت كيف أنا؟ أقولا؟ إنا قولا؟ تين قولا؟ قولا؟ أنا أبدا يا جلدي أنا هاي إنا أنت بقول نار تدري كذا مايا؟ تعرفين دي إيه اللي عندي؟ بين لا؟ بين نا نا؟ بندى؟ بندى نا؟ بانوردي؟ بانوردي نا؟ بين مارك نا؟ أفيا أما بين مارك نا؟ بين كأنه تامل بين دري ما؟ تري شتند؟ إيه؟ شتند؟ مايكلوند؟ مايكلوند نا كار؟ எதுக்கு தான் வர்றேன் வைத்து புடுங்க எனக்கு தெரியும் நீ அதுக்கு தான் லாய்க்கணும் சரி விட்டுருங்க இந்த பிரச்சனை தேவையில்ல நீ உண்ட பேசி வெட்டித்தனமா பேச எனக்கு நேரம் இல்ல எனக்கு வேணா இருக்கு ஜெமிண்டா நான் எங்க அப்பா நம்பிராஜன் போய் சும்மா வா நம்பிராஜன் நம்பிராஜன் அவங்க அப்பா அப்புறம் எந்த நாட்டுக்கு ராஜா அவங்க அப்பா ஏழு குடிசைக்கு தலைவர் ஏழு பீத்த குடிசைக்கு தலைவர் அவங்க அப்பா நான் மூணு அப்பா எனக்கு அதை வச்சு மெயின்டைன் பண்ண முடியல மெயின்டைன்னா ஐயோ பாரு முனியாண்டி அப்புறம் ஏய் ராம வந்து
ராமசாமி ராமன தான் ஜாமிங்கறான் சரி ராமனுடைய மனைவி சீதை சீதை சீதைய ராவணன் கவர்ந்து கொண்டே வச்சிருந்தான் 18 மாதங்கள் மறுபடியும் ராமனை திருப்பி கொண்டு வச்சிட்டார் யார் முனியாண்டி சரி முனியாண்டினா எப்படி சொல்ற முனியாண்டியாக அவதாரம் எடுத்தது யாரு முனியாண்டி அவதாரம் எடுத்தது சிவபெருமான் சிவபெருமான் இப்ப இங்க ராமசாமி என்ற ராமனாக அவதாரம் எடுத்தது யாரு அது ராம் எங்கே ஓடல ராமசாமி என்ற அவதாரம் எடுத்தது யாரு இந்த கையை விட இந்த கை கொஞ்சம் வலுவா இருக்கு வாங்க இங்க வாங்க கதையை முடிங்க சரி வாங்க ராமசாமி அவதாரம் எடுத்தது ராமன் தான் அப்ப ராமனு சிவபெருமான் என்ன உறவு முறை ரெண்டு பேரும் என்ன உறவு ராமனு சிவபெருமான் என்ன உறவு ரெண்டு பேரும் மைத்துனர்கள் மாமா மச்சான் அப்ப ராமனோட பொண்டாட்டி சீதை அப்ப சீதை வந்து சிவபெருமானுக்கு என்ன வேணும் சீதை சிவபெருமானுக்கு சகோதரி வேணும் சகோதரி அப்ப ராமனை கட்டி கொடுத்து முன்னாடி சீதையை பாதுகாப்பா வச்சிருந்தது யார் ஜனக மகாராஜா யார் அந்த மகாராஜா ஜனக மகாராஜா ஜனகம்னா ஜனக மகாராஜா ஜனகன் 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 எந்த நாட்டு ஆட்சி செஞ்சாரு மிதிலைய மிதிலை மிதிலை நகர் இப்ப எங்க இருக்கு அயோத்தி அருகில் இருக்கு அயோத்தி எங்கயா இருக்கு தாரகாபுரின்றாங்கல்ல அது தாரகாபுரி அது இப்ப எங்க இருக்கு உத்தரப்பிரதேசம் இல்ல உண்மையாவே அயோத்தி அயோத்தி அங்கதா இருக்கு அம்மா எங்க இருக்கு எங்க இருக்கு அந்த குஜராத்ல இருக்குல்லங்க குஜராத்ல துவாரக குஜராத்ல இருக்கா அப்புறம் எங்க இருக்கு பள்ளி தம்பி ஏய் இங்க வாங்க குஜராத்ல இருக்கா குஜராத் எங்க இருக்கு குஜராத் இல்ல எனக்கு புரியல அதாவது உத்தரப்பிரதேசம் ஜென்மஸ்தலம் சொல்லுவோம் ஜென்மஸ்தலம் ஜென்மஸ்தலம் சொல்ற ஒரு விளக்கம் இருக்கு இதுல ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் காசி ஜென்மஸ்தலம் ஏன்னா இங்க சிவன் அவதாரம் செய்தார் சிவன் அவதாரம் செய்ய மூணு ஜென்மஸ்தலங்களுக்கு உத்தரப்பிரதேசம் இருக்கு ஓஹோ குஜராத்துக்கும் துவாரகைக்கும் என்ன சம்பந்தப்படுது எனக்கு புரியல புரியல மாதிரி சொல்லு உங்களுக்கு புரியல நினைக்கிறேன் சரி புக் எடுத்து நான் காட்டுறேன் தெரியா படிச்சுக்கோங்க அப்படியா குஜராத்ல இருக்கா முடிக்கிற ஒரு விஷயத்த படிச்சத ரொம்ப தெளிவா சொல்றதுல உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல காசி எங்க இருக்கு காசியில தான் இருக்கு எந்த எந்த மாநிலத்துல இருக்கு உத்தரப்பிரதேஷ் தாரகம் எங்க இருக்கு என்ன குஜராத் மறுபடியும் உத்தரப்பிரதேஷ் பிரதேச சொல்றீங்க அது என்னது பிரதேசம் உத்தரப்பிரதேசங்கிறது மாநிலம் தானே ஒரே உத்தரப்பிரதேசங்கிறது மாநிலம் தானே ஆமா குஜராத்ங்கிறது என்ன நாங்க பிரதமர் ஆகல தெரியாது உத்தரப்பிரதேசம் ஒரு மாநிலம் ஆமா மாநிலம் அப்ப குஜராத்ங்கிறது ஒரு நாடு மாவட்டம் மாநிலங்கள கட்டவருக்கு பெருமை தெரியுமா உனக்கு நிறைய இருக்கு கட்டவருக்கு கட்டவருக்கு பல இடங்கள பெருமை இருக்கு எத்தனை பெருமை இருக்கு என்ன கட்ட உங்களுக்கு இருக்க மாதிரியே எனக்கு இருக்காது என்ன அது உங்களுக்கு இருக்கிற மாதிரியே எனக்கு இருக்காது எனக்கு இருக்க மாதிரி உங்களுக்கு இருக்கா நிறைய இருக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க நிறைய இருக்குன்னு ஏதாவது ரெண்டு இது கூட சொல்லுங்க என்ன இருக்கு பாருங்க ஏன் என்ன மாதிரியே ஒரு சில பேருக்கு தான் ஒரே மாதிரி அமையும் என்ன உங்களுடைய எண்ணம் வேற மாதிரி இருக்கு என்னுடைய உடல் ரீதியா சொல்லுங்களேன் உடல் ரீதியா கை வித்தியாசம் எல்லாத்துலயுமே இருக்கேன்
உங்களுக்கு இருக்கு மாதிரியே வாய்ப்பே இல்லை. எனக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு என்ன அது கைந்த உடல் ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு விதமான மாற்றம் இருக்கும். அப்படியா? சரியா என்னை பார்த்து இந்த கண் இல்ல. ஆமா, கண்ணினுடைய கருவிழி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்குமா? அம்மா ஒரே மாதிரி இருக்கு. அதனாலதான் அந்த ஆதார் பாத்தீங்கன்னா. ஆமா, அதுல ஏன் ஒருத்தருடைய கண்ணை பதிவு பண்றோம்? ஏன் எல்லாத்துலயும் வித்தியாசம் இருக்கு. கை ரேக இருக்குல்ல, ரேக இருக்கு, ரேகல வித்தியாசம் இருக்கு. அப்ப எனக்கு இருக்கிற மாதிரி உனக்கு வித்தியாசம் இருக்கு. ஓ, அப்படி சொல்றீங்களா? சாமி, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அப்ப முகத்தோட அழகு பிம்பத்துல தெரியும், ஆதார் அட்டையில தெரியும். அது பாருங்க, அதுல அவ்வளவு கேவலமா இருக்கும், அதுல தெரியாது. அதுக்குதான் ஓம் சத்திய நமக சிம்மனாரி டிக்கனிலே ஆறு தீ பயிலாக பறந்து கார்த்திகை பெண்கள் பாலூட்டி கலக்கப்பட்டு என் தாயும் உயர் ஆளுவும் உருவாக ஏற்று சூரனையும் அவனுடைய சகாக்களை எல்லாம் வென்று திருப்பரங்குன்றத்திலே தெய்வ யானை மனதை கொண்டு வள்ளியை அற்கொளம் போட்டு தனியாசனத்திலே விட்டு வைக்கின்றேன். யானைகளை பின்னி பணி போசி பெறும் முன்னே போல வருகிறார். இருந்தாலும் தந்தையை வணங்கி சூடி பெருமானே அருளாள எத்த மரபானே நினைக்கின்றேன் மனத்தில் உன்னை பைத்தாய் வெண்ணை கண்போல் வெண்ணை நல்லூர் அருள் துறையூர் அத்தானுக்கு ஆளாய் இனியல்லேன் என்னாமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே செய்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே நமச்சிவாயே நமச்சிவாயே ஓ நமச்சிவாயே 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 ஓ நமச்சிவாயே 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 ஓ நமச்சிவாயே.
மறட்டும் மறவை நாம் நிலைவாக்கும் Thank you.
Thank you.
I'm gonna get you.
Oh,
மலர்கண்ணவன்.